உழைத்து கலாய் நாமாவுடன் மாநாடும் சீனாவை அழவைக்கும் இந்தியா புத்தர் போதி மரத்தடியில் ஞான ஒளி பெற்றதாக கருதப்படும் இடம்தான் பீகாரில் உள்ள புத்த கயா ஆகும் இங்கு சென்ற புதன்கிழமை புத்த துறவிகள் மற்றும் கன்னியாஸ்திரிகளின் மூன்று நாள் மாநாடு நடைபெற்றது புத்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் நடைபெற்ற இந்த சர்வதேச மாநாட்டில் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் உள்ள புத்த சமய சமூகங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் வயதான ஆன்மீக தலைவரான தலாய்லாமா தலைமையில் நடைபெற்ற முக்கியமான இந்த மாநாட்டில் தைவானின் பிரதிநிதியும் பங்கேற்றது அனைத்து கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக புத்த சமயத்தை சார்ந்தவர்களையும் அதன் தலைவரான தலாய் லாமாவையும் திபத்திலிருந்து விரட்டியடித்த சீனாவுக்கு இந்த மாநாட்டில் தைவான் பிரதிநிதி பங்கேற்றது அதன் பிடரியில் அரைந்தது போல அமைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன அது மட்டுமல்லாமல் இம்மாநாட்டில் சீனாவால் உரிமை கொண்டாடப்படும் இந்திய மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தின் முதலமைச்சர் கலந்து கொண்டதையும் சீனா ஆத்திரத்துடன் பார்த்து வருகிறது ஆண்டு சீனா மையமாக தன்னுடன் இணைத்துக் கொண்டது அப்போது அங்கிருந்து விரட்டப்பட்ட தலாயிலாமா மற்றும் கணக்கான அவரின் ஆதரவாளர்களுக்கு இந்தியா புகலிடம் அளித்தது இந்தியாவின் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் அவர்களின் புத்த தலைமை பீடம் அமைந்துள்ளது அவரை ஒரு நாட்டின் தலைவருக்கு உரிய அந்தஸ்து அளித்து ஒரு மகானாகவும் இந்தியா போற்றி வருகிறது இது சீனாவுக்கு பிடிக்கவில்லை பௌத்தர்களின் மத தலைமையை கட்டுப்படுத்துவதன் மூலம் திபெத்திய பிரிவினைவாத இயக்கத்தை ஒடுக்கலாம் என சீனா நம்புகிறது குறிப்பாக தலாய்லாமா ஒழிக்கப்படாவிட்டால் திபெத்தில் மீண்டும் புத்த மதம் எழுச்சியுறும் என்றும் அங்கு சீனாவுக்கு எதிரான பிரிவினைவாதம் உருவாகும் என கருதும் சீனா தலாய்லாமா விவகாரத்தைக் கொண்டு ஆயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவின் மீது போர் தொடுத்தது ஆனால் இதற்கெல்லாம் அசையாத இந்தியா சீனாவின் கடும் எதிர்ப்புக்கு இடையே தலாய்லாமாவுக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை முன்வைத்து தனது மூலோபாய காய்களை நகர்த்தி வருகிறது என்றாலும் காலப்போக்கில் இந்தியாவை ஆண்ட முன்பிருந்த சில அரசுகள் சீனாவுடனான வரலாற்று ரீதியான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாமல் அந்நாட்டுடன் மென்மையான போக்கை கையாண்டதுடன் சீன பொருட்களுக்கான சந்தையாக இந்தியாவை மாற்றத் தொடங்கின இந்தியனாக இரு இந்திய பொருட்களை வாங்கு என்ற தங்கள் முந்தைய கோஷத்தை மறந்துவிட்டு சீனாவுடன் கொஞ்ச தொடங்கியது அது மட்டுமல்லாமல் தலாய்லாமாவையும் இடையில் மறந்துவிட்டது அவருக்கும் இந்தியாவை நம்புவது கடினமாக இருந்தது இந்நிலையில் அமெரிக்கா அவருக்கு ஆதரவு அளித்ததுடன் தலாய்லாமாவின் வாரிசு நியமன விவகாரங்களில் சீனாவின் தலையீட்டை அமெரிக்கா எதிர்த்து வருகிறது இந்நிலையில் சென்ற மார்ச் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு மங்கோலியாவை பூர்வீகமாக கொண்டு அமெரிக்காவில் வாழும் தம்பதியரின் எட்டு வயது சிறுவனை பதினைந்தாவது வாரிசாக தற்போதைய தலாய்லாமா அறிவித்தாா் லாமாவுக்கும் புத்த மதத்திற்கும் சர்வதேச அங்கீகாரத்தை தரும் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் நமது பிரதமர் மோடியின் பங்கும் உண்டு என்பது குறிப்பிடத்தக்கது மோடி சென்ற இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இந்திய பிரதமராக பொறுப்பேற்றது முதல் மீண்டும் லாமாவுக்கு இந்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறது சீனா உரிமை கொண்டாடி வரும் அருணாச்சல பிரதேச பகுதிகளுக்கு தலாயிலாமா சென்று வர முதன்முதலாக அனுமதித்தது மோடி அரசுதான் இதன் மூலம் ஒரு மூலோபாய எச்சரிக்கையை சீனாவுக்கு மோடி அளித்தார் இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்தது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் சந்தையை ஏற்படுத்திக் கொண்டதுடன் இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு எதிராக பாகிஸ்தானுடன் நட்பு கொண்டாடும் சீனாவுக்கு படிப்படியாக பதிலடி தரும் நடவடிக்கைகளை மோடி எடுத்து வருகிறார் குறிப்பாக தன்னாட்சி பகுதியான திபத்தை சீன பிடியிலிருந்து விடுவிப்பது மட்டும்தான் சீனாவின் கொட்டத்தை அடக்குவதற்கு வழி என நினைக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கிழக்கு லடாக்கில் கால்வானில் இந்திய வீரர்கள் இருபது பேரை கொன்ற பிறகு சீனா செய்த அக்கிரமங்களுக்கு எதிராக மிக தீவிரமாக உள்ளார் ஒரு பக்கம் எல்லையில் ராணுவ பலத்தை பல மடங்கு அதிகரிப்பது இன்னொரு பக்கம் திபெத் மூலம் மூலோபாய நடவடிக்கைகள் என மோடி அரசு இரட்டை என்றன்களுடன் சீனாவுக்கு சவால் விடுகிறது மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பின் இப்போது திபெத்தில் அடங்கி கிடந்த சுதந்திரவாதிகள் இப்போது சீனாவின் ஆதிக்கத்தை எதிர்த்து பேச துணிந்துள்ளனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கால்வான் பிரச்சினைக்கு பின் புதுடில்லியில் சமீப ஆண்டுகளாக திபெத்தியர்களின் எழுச்சி கூட்டங்கள் சிந்தனைவாத கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன போன்ற கூட்டங்களில் முன்னாள் இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் எம் எம் உட்பட மத்திய அரசின் வெளியுறவுத்துறையின் ஒய்வு பெற்ற அதிகாரிகளும் பங்கேற்பதுடன் திபெத் சுதந்திரம் குறித்து எழுச்சியுடன் பேசி வருகின்றனர் சென்ற ஆகஸ்ட் மாதம் புதுதில்லியில் திபெத்தின் ஆறாவது சுதந்திரப் போராட்ட மாநாட்டிற்கு இந்தியா ஏற்பாடு செய்தது இக்கூட்டத்தில் திபெத்திய அரசின் முன்னாள் அதிகாரிகள் மற்றும் சீனாவால் நாடு கடத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இந்த கூட்டம் பற்றி பேசிய ஜெனரல் நரவனே நாம் தனிமனித சுதந்திரத்தை மதிக்க வேண்டும் திபெத் நமது உரிமையான அண்டை நாடு சீனா திபெத்தை வலுக்கட்டாய ஆக்கிரமித்து அவர்களின் உரிமைகளை நசுக்கி வருகிறது திபெத்தியர்களின் தற்போதைய தலைமுறையினர் மற்றும் வருங்கால சந்ததியினர் தங்கள் கலாச்சாரத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்க வேண்டும் அவர்களுக்கு உதவுவது இந்தியாவின் தார்மீக கடமை என்றார் இந்நிலையில்தான் சென்ற புதன்கிழமை முதல் மூன்று நாள் மாநாடு தலாயிலாமா தலைமையில் புத்தகயாவில் நடைபெற்றது இதில் நாடு கடத்தப்பட்ட திபெத் நாடாளுமன்றத்தின் தலைவரான you yeah. பென்ப்தெரிங் பேசுகையில் சீனா போன்ற நம்பிக்கையற்ற நாத்திக அரசாங்கம் திபெத்திய ஆன்மீக விஷயங்களில் தலையிடுவது முற்றிலும் ஏற்கக்கூடியது இல்லை அதை ஏற்க முடியாது உலகமே சீனாவுக்கு எதிராக திரும்பியுள்ளது அவர்களை யாரும் நம்ப மாட்டார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் என்றார் சென்ற ஜூலை ஆறாம் தேதி அன்று தலாய் லாமாவின் ஏழாவது பிறந்த நாளில் நம் பிரதமர் மோடி தலாய் லாமாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் ஆனால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாத சீனா இந்தியா இதுபோல் பதினான்காவது தலாய் லாமாவின் சீன எதிர்ப்பு மற்றும் பிரிவினைவாத போக்கை இந்தியா முழுமையாக புரிந்து கொண்டால்தான் எங்கள் நாட்டின் நிலைப்பாடு புரியும் என பாசாங்கு தனத்துடன் எழுதது இந்நிலையில் சில நாட்களுக்கு முன் இந்தியாவில் நடைபெற்ற மாநாட்டில் திபெத் பிரதிநிதிகள் மற்றும் தைவான் பிரதிநிதிகள் இவர்களுடன் அருணாச்சல பிரதேச ஓர சமூக பிரதிநிதிகள் மற்றும் அம்மாநில முதலமைச்சர் பங்கேற்றது சீனாவின் பிடரியில் ஓங்கி அறைந்தது போல ஆகிவிட்டது என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனா்